അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. അൽഹംദുലില്ലാഹ് നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു വനൂമിനു ബിഹി വനതവക്കലു അലൈഹി വനഊദു ബില്ലാഹ് മിൻ ഷുറൂരി അൻഫുസിനാ ومن من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد واله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادفع بالتي هي احسن فاذا الذي بينك وبينه عداوه كانه ولي حميم وقال نبي الله صلى الله عليه وسلم ولا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. சிறப்பான எங்களது திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா நடத்துகின்ற இந்த ஆன்மீக மகாநாடு போல் அமைந்திருக்கிற மீலாது பெருவிழா சமய நல்லிணக்க விழாவின் சங்கைமிக்க தலைவர் அவர்களே, இந்த விழாவில் மகத்தான இடத்தை நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்தி இங்கே வருகை புரிந்திருக்கிற மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், இங்கே நமது பகுதியினுடைய அருமையான எம்எல்ஏ உட்பட மேடை அமைந்திருக்கிற சர்வசமய மதத்தின் தலைவர்கள் எல்லாம், அங்கே மார்க்கத்தின் பெருமக்கள் அனைவர்களும் அமைந்திருக்கிற இந்த சபையில் உங்கள் கவனத்திற்காக ஒரு இரு செய்திகளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் நடத்தப்படுகிற இந்த பெருவிழாவில் சமய நல்லிணக்கத்தை நாம் இணைத்திருக்கிறோம். இது நமது மூச்சும் பேச்சும் நமது உணர்வும் நமது சிந்தனையும். மனிதர்கள் எல்லோரும் சமம். நபிகள் நாயகம் பேசிய வார்த்தைகளில், முத்தாய்ப்பான வார்த்தைகளில், மனிதர்கள் எல்லாம் சமம், மனிதர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, வேற்றுமைகள் பார்க்காதீர்கள், நிறம் பார்க்காதீர்கள், இனம் பார்க்காதீர்கள், ஜாதி பார்க்க வேண்டாம், மதங்கள் பார்க்க வேண்டாம், சகோதரர்களாக கூனு இஹ்வான், கூனு யா இபாதல்லாஹி இஹ்வானா, சகோதரர்கள். நபிகள் நாயகத்தின் முத்தாய்ப்பான வைர வார்த்தைகள், நீங்கள் சகோதரர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை எப்போதும் வெளிச்சம் போட்டு காட்டுகிற இந்த சிறப்பான எங்களது மாவட்டத்தின் மகாநாடு அமைந்திருக்கிறது. சங்கை மிக்கவர்களே,
பெருமானார் மிகப்பெரிய லட்சியம் கொண்டவர்கள். மிகப்பெரிய கனவு அவர்களுக்கு இருந்தது. இந்த நாட்டில் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதி பெற வேண்டும். தனி மனிதனின் அமைதி தான் என் லட்சியம் என்றார்கள். தனி மனிதனின் நிம்மதி தான் என் மூச்சு என்றார்கள் நபிகள் நாயகம். ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதி பெற வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதி பெற வேண்டும். ஒரு தனி மனிதனின் நிம்மதி ஒரு குடும்பத்தின் நிம்மதி, குடும்பத்தின் நிம்மதி சமூகத்தின் நிம்மதி, நாட்டின் நிம்மதி. நிம்மதி எங்கும் கெடக்கூடாது என்கிறார்கள். அதற்கு தான் நிம்மதியை தக்க வைக்கின்ற வழிகளை இந்த உலகத்தில் மூச்சு இருக்கும் வரையிலும் பேசினார்கள். நிம்மதியை தக்க வைக்கும் வழிகளை மூச்சு இருக்கும் வரையிலும் பேசினார்கள் உலகம் போற்றும் உத்தமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இங்கே சுருக்கமான நேரத்தில் ஒரு இரு செய்திகளை பதிவு செய்கிறேன். நம்முடைய அந்த மகத்தான வாழ்க்கை அந்த நெறியோடு இருக்குமையானால் உலகம் உள்ளவரையிலும் நிம்மதி காற்றை நாம் சுவாசிக்கிறோம். அண்ணல் எம்பெருமான் அற்புதமான மூன்று அடிப்படைகளை சொல்கிறார்கள். அவங்க லட்சியம், அவங்க திட்டம், எல்லாரும் எழுதிக்கங்க, இதயத்தில் பதிச்சுக்கிறணும். நபியினுடைய லட்சியம், முஹம்மது நபியின் திட்டம், மூணு அடிப்படை வைக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் பிற மனிதர்களின் நலவை மாத்திரம் நாடுங்கள். நீ விசுவாசியாக வேண்டுமா, உண்மை விசுவாசியாக வேண்டுமா, என் நேசம் வேணுமா என்று கேட்டார்கள். உன்னை படைத்தவனின் அன்பு வேணுமா என்று கேட்கிறார்கள். அன்பர்களே, எங்கள் சகோதர மதத்தினுடைய நண்பர்களே, நபிகள் நாயகம் பேசிய வார்த்தைகள் இந்த உலகத்தின் வைரவரிகள். அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் மற்றவருக்கு நலவை மாத்திரம் நாடுங்கள். நீ விசுவாசியாக வேண்டுமா, என் அன்பு வேண்டுமா, படைத்தவனின் நெருக்கம் வேண்டுமா, மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிரியப்படுவதை பிறருக்கு பிரியப்படுங்கள். லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பா லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் உண்மையான விசுவாசியாக முடியாது, இறைவனின் அன்பை பெற முடியாது, என் நேசத்தை பெற முடியாது, விசுவாசி என்ற இடத்தை பிடிக்க முடியாது. எதுவரையிலும் நீ உனக்கு பிரியமானதை உன் சகோதரனுக்கு நேசிக்க வேண்டும். நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறாயா, உன் சகோதரன் நல்லா இருக்க வேண்டும். நீ உயர வேண்டும், உன் சகோதரனும் உயர வேண்டும். நீ வளர வேண்டும், உன் சகோதரன் வளர வேண்டும். நீ நல்லா இருக்கணும் நினைக்கிற அந்த வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று நீ நினைத்தால் நாட்டின் அமைதி பாழாகும் என்றார்கள். வீட்டின் அமைதி கெட்டுப்போகும் என்றார்கள். சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படும் என்றார்கள். நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறது போல உன் சகோதரன் நல்லா இருக்க வேண்டும். நீ உயர வேண்டும் என்று நினைக்கிறாய், என் சகோதரனும் உயர வேண்டும். நீ வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், என் சகோதரனும் வளர வேண்டும். அந்த உணர்வு உனக்கு இருக்குமா? நீ விசுவாசி என்றார்கள், நீ என் நேசன் என்றார்கள், நீ இறைவனின் அன்புக்கு சொந்தக்காரன் என்றார்கள். சர்க்காரை ஆளும் உலகத்தை ஆள வந்த வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்வேன், நான் எனக்காக நேசிக்கிற அத்தனையையும் என் சகோதரனுக்காக, அவன் மதம் ஜாதி எல்லாவற்றையும் தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உயரணும், எல்லாரும் உயரணும். நான் மகிழ்ச்சியாகணும், மற்றவங்க மகிழ்ச்சியாகணும். தன்னலத்தை இஸ்லாம் விரும்பவில்லை, சுயநலத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. எப்போ நான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க கெட்டு போகணும் நினைக்கிற போது தான் பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சிகள், விரோதங்கள். லா தஹாஸது வலா தனாஜஸு வலா தபாகலு, வேண்டாம் விரோதம். எனக்கு தரப்பட்ட நேரம் எனக்கு தெரியும், சரியாக முடிப்பேன். இடையில் யாரும் இடையில் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு மிகச்சரியான நேரத்தில் இன்னும் 4 நிமிடத்தில் நிறைவுபடுத்துவேன். விரோதம் கொள்ளாதீர்கள், காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், பொறாமை வேண்டாம். அவனை அழிச்சு நீ வரணும்னு நினைக்கிறாயா, நீ வாழ முடியாது என்றார்கள். அவன் மீது விரோதம் கொள்வாயா, உன் நிம்மதி கெட்டு போகும் என்றார்கள். நம்ம நிம்மதியை காப்பாற்றும் வழிகளை வல்லல் நபிகள் தன் மூச்சாக, தன் பேச்சாக ஆக்கி மனிதர்களுக்கு மத்தியில் பொறாமை,
அழித்துவிடும் என்கிறார்கள். காழ்ப்புணர்ச்சி உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்கிறார்கள். இந்த வாழ்க்கையை இந்த மாநாட்டிலிருந்து நம்ம எல்லாரும் எடுத்துட்டு போகணும். நமக்கிடையே வேற்றுமை வேண்டாம், பொறாமைகள் வேண்டாம், காழ்ப்புணர்ச்சிகள் வேண்டாம். அவனை அழித்து நான் உயரணுங்கிற எண்ணம் நீ அழித்து விட வேண்டும். அந்த எண்ணம் உன்னையும் வாழ விடாது என்று உரக்க சொன்னார்கள் உத்தம நபிகள். இரண்டாவது சொல்கிறார்கள் நபிகள் நாயகம், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி உன் சகோதரன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாட்டையும் காப்பாற்ற முடியும், வீட்டையும் சமூகத்தையும் பாதுகாக்க முடியும். அடுத்து சொன்னாங்க, மடுத்தவன் சகோதரனுடைய இன்ப துன்பத்தை உன் இன்ப துன்பமாக பார்த்து விடு. அவனுக்கு இன்பமா, நீ மகிழ்ச்சி பெறு. உன் பக்கத்து வீட்டுக்காரனோ உன் நண்பனோ வாழ்த்துக்களுக்கு உரிய இடத்தை பெறுகிறானா, நீ பயணமாகு, போ, வாழ்த்து சொல்லு என்றார்கள். அவனுக்கு ஹாப்பி, மகிழ்ச்சி நடக்குமா? நீ சென்று வாழ்த்து சொல். அவன் துன்பப்படுவானா? சென்று தோள் கொடுத்து விடு, ஆதரவு தந்து விடு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூகம் இந்தியாவில் உருவாகிட்டா இந்த நாட்டில் என்ன பிரச்சனை? ஏன் நிம்மதியை இழப்போம்? எங்கே இங்கே சமூகங்களுக்கிடையே யார் பிளவை தர முடியும்? நான் யோசிக்க சொல்கிறேன். நபிகள் நாயகம் சொன்ன அடுத்த வாழ்க்கை இரண்டாவது பகுதி மிக முக்கியமானது. உனக்கு நீ எப்படி இருக்கணும், உன் சகோதரனின் இன்பத்தில் நீ போய் வாழ்த்து சொல்லணும், அவன் துன்பத்தை தொடச்சி விடணும், அவனுக்கு நடக்கிற அத்தனையிலும் உன் பங்களிப்பு இருக்கணும். அப்போ எல்லாரும் எங்கள் பக்கத்து வீட்டில் இந்துவோ கிறித்தவரோ அவருடைய எல்லா இன்பத்திலும் நான் பங்காற்ற வேண்டும், துன்பத்தை துடைக்க வேண்டும். ஒரு செய்தி இங்கே சொன்னால் பொருத்த முடிப்பேன். பெருமானாரின் தோழர்கள், பெருமானார் வார்த்தையை மட்டும் சொல்லல, அதை வாழ்கிற ஒரு சமூகத்தை தன் வாழ்ந்த காலத்திலேயே வார்த்தெடுத்து உருவாக்கியும் வரலாற்றில் இடம் பிடிக்க செய்துவிட்டு விடை பெற்றவர்கள். வாழ்ந்த காலத்திலேயே ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வார்த்தெடுத்து வாழ செய்துவிட்டு விடை பெற்றவர்கள் நபித்தோழர்கள். ஒரு பயணம், அசத்தியத்தை எதிர்த்து போராடுகின்ற பயணம். வந்த வழியில் ஆற்றை கடக்கணும். ஆற்றின் ஆழம் என்ன தெரியாது, நீச்சல் தெரியுமா, எல்லாம் ஒன்றும் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. அங்கே போய் அசத்தியத்தை எதிர்க்கணும். புறப்பட்டு வருகிறார்கள். மனித தர்மங்களை காப்பாற்றுவதற்காக வழியிலே ஆறு கடக்கிறார்கள், இறங்கினார்கள். ஒருவர் கையிலே கோப்பை ஒன்றை வைத்திருந்தார். அந்த கோப்பை ஆற்றுல விழுந்துச்சு. அவர் சொன்னார், கபி கபி, என் கோப்பை என் கோப்பை என்றார். எல்லாருடைய இதயத்தில் பதிச்சிட்டு விடை பெறுகிறேன். பி, என் கோப்பை என் கோப்பை. கோப்பை விழுந்தது ஒருவருக்கு, அந்த கோப்பை அவருக்கு சொந்தம். அவர் சொன்னார், கபி கபி, என் கோப்பை என் கோப்பை என்றார். பக்கத்தில் போனவர் கபி என்றார், அடுத்து போனவர் கபி என்றார், முன்னே போனவர் கபி என்றார், பின்னே வருபவர் கபி என்றார், என் கோப்பை என் கோப்பை. அவர் தண்ணீரிலே முங்கினார், எல்லோரும் முங்கினார்கள், எல்லோரும் முங்கினார்கள். கோப்பை ஒருவருக்கு காணாகன போது, அவர் கோப்பை என்று அவர் சொன்ன போது, எல்லோரும் தன் கோப்பை அவருக்கு விழுந்தால் அது அவருடைய கதி என்று நினைத்த வாழ்க்கையை இந்த உலகத்தை விட்டுமே காணாக்க செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரும் என் கோப்பை, அவர் முங்கினார் தேடுவதற்கு, எல்லோரும் முங்குகிறார்கள் கோப்பையை தேடுவதற்கு. எழுந்திருத்த போது அங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்த மனித நீதியை அளிக்கும் அந்த கூட்டம், ஆஹா, இவர்களையா எதிர்ப்பதா போராடுவதா? ஒருவருக்கு கோப்பை விழுந்த போது எல்லோரும் தன் கோப்பையாக பார்க்கிறார்கள், ஒருவர் தண்ணீரில் முங்கிய போது எல்லோரும் முங்கினார்கள். இவர்களை ஒருவரை நாம் தொட்டால், ஒருவரை தொட்டால் நாம் தாங்க மாட்டோம் என்று நினைத்த அந்த கயவர்கள் பின்வாங்கி ஓடிய சரித்திரத்தை இந்த மண்ணில் நாம் வார்த்தெடுத்த மக்கள், உருவாக்கிய மக்கள் எல்லோரும் சேருகிற போது, இணைகிற போது இப்படி ஒரு வாழ்க்கை, விட்டு கொடுக்கிற வாழ்க்கை, சகிப்புத்தன்மை நிறைந்த வாழ்க்கை, மன்னிக்கிற வாழ்க்கை, இன்னொரு பக்கம் காழ்ப்புணர்ச்சி இல்லாத, பொறாமை இல்லாத, விரோதம் இல்லாத மனிதன் அத்தனை பேரும் என் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், அன்பு தழும்பிய வாழ்க்கை. இதற்கு மேலால் எனக்கு விருப்பமானதை என் சகோதரனுக்கு விரும்பும் வாழ்க்கை. அதற்கடுத்தாபோல் விரோதங்களை காழ்ப்புணர்ச்சிகளை நீக்கிவிட்டு அவருக்கு வரும் இன்ப துன்பத்தில் நான் பங்கு கொள்ளும் வாழ்க்கை. இந்த நாடு எடுக்குமையானால், வீடு எடுக்குமையானால் எத்தனை நிம்மதி, எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை அழகான எதிர்காலம் நம் கண்முன்னால் காட்சி அளிக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற அறிவுரையை நபிகள் நாயகம் தந்துவிட்டு மூணாவது சொல்லி முடித்தார்கள். பிரச்சனை வருமா, துன்பம் வருமா, கஷ்டம் வருமா, தேவைகள் ஏற்படுமா, மறந்து விடாதீர்கள் படைத்தவனை. கையேந்தி விடுங்கள், கண்ணீர்
கண்ணீர் வடித்து விடுங்கள், அழுது விடுங்கள், கேட்டு விடுங்கள். அவனிடத்தில் அழுவது அவமானம் இல்லை, அவனிடத்தில் கேட்பது கேவலம் இல்லை. அவனிடத்தில் கையேந்துங்கள், கேளுங்கள், கண்ணீர் வடியுங்கள். அவன் உங்கள் பிரச்சனைக்கு துணை நிற்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத்தாய்ப்பான இந்த மூன்று செய்தியை ஆழமான காலியான உங்கள் இதயத்தில் பதித்துவிட்டு விடைபெறுகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ். இங்கே வந்திருக்கிற மாண்புமிகு எங்களுடைய சபாநாயகர் உட்பட, எங்கள் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட, இங்கே மேடை அமைந்திருக்கிற கண்ணியம் நிறைந்த சமூக மக்கள், சமுதாய மக்கள், சகோதர மதத்து தலைவர்கள், அனைத்து சமுதாயத்தினுடைய மக்களையெல்லாம் இங்கே இருப்பவர்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறேன், நமது அடுத்த காலம் இந்த மண்ணில் துளங்க எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவிலிருந்து பாதுகாப்பானாக, கோர மரணத்திலிருந்து பாதுகாப்பானாக, கொரோனாவின் பிடியிலிருந்து பாதுகாப்பானாக. இன்னொரு வைரஸ், இன்னொரு வியாதி உலகளாவிய தாக்குதலை நடத்துவதிலிருந்து அவன் கருணை கொண்டு மக்களை காத்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல பிரார்த்தனைகளோடு இங்கே அமைந்திருக்கிற உங்கள் எல்லோரின் பிரார்த்தனையும் ஆதரவைத்தவனாக என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.